சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கழிப்பிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கெங்கவள்ளி பேரூராட்சி நெய்தாச்சி காலனி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதியான கழிப்பிடம் கட்டித்தர கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தின் கீழ் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கழிப்பிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 2880 போலி மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மாகரல் சுற்றுவட்டார பகுதிகள் வழியாக போலி மதுபானங்கள் கடத்தப்பட்டு வருவதாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் மாகரல் சித்தாளப்பாக்கம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி லாரியில் 60 அட்டைப்பட்டிகளில் 2880 போலி மதுபாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து மதுபாட்டிலையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரியையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் லாரி ஓட்டுநர் பாலு முருகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் சாலையில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புத்தன் சந்தையில் இருந்து மார்த்தாண்டத்தை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது குளித்துறை சந்திப்பில் வந்தபோது பேருந்து பழுதாகி சாலை நின்றது. இதனால் அவ்வழியாக வந்த வாகனங்கள் செல்ல முடியாததால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கு வராததால் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பேருந்தை சீர் செய்தனர். சென்னை செங்குன்றம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆள் மாறாட்டம் செய்து மோசடியில் ஈடுபட முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். செங்குன்ற பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆள் மாறாட்டம் செய்து போலி ஆவணங்கள் மூலம் மோசடியில் ஈடுபடுபவர்கள் குறித்து பத்திரப்பதிவு அலுவலர் கைலாஸ் போலீசாருக்கு புகார் அளித்தார். அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் ஆசீர்வாதம் மற்றும் இவருக்கு உடந்தையாக இருந்த அன்வர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுப்பாராவ் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் ஆசீர்வாதம் விற்பனை செய்வதாகவும் இதனை ரவி என்பவரின் மனைவி மல்லி பெயரில் போலி பத்திரங்கள் தயார் செய்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆவணங்களை கொடுத்ததும் தெரியவந்தது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பக்க பின் விளைவால் பாதிக்கப்பட்ட எத்தியோப்பியாவை சேர்ந்த சிறுவனுக்கு சென்னை சிம்ஸ் மருத்துவமனையில் வெற்றிகரமாக சிகிச்சை செய்யப்பட்டது. எத்தியோப்பியாவைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் மெஷ்ரா 110 டிகிரி வளைவுடன் பக்க பின் விளைவால் பாதிக்கப்பட்டு சிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து சிறுவனின் முதுகுத்தண்டை நீட்டிப்பதற்கும் நேராக்கவும் 4 வார கால அளவிற்கு அவரது களத்தில் 14 கிளை இடையே தொங்கிவிடுகிற ஹாலோகிராவிட்டி புரோஷன் என்ற முறையின் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இச்சிகிச்சைக்கு பிறகு திறன் கொண்ட மருத்துவ குழுவினர் மூளை நரம்பியல் கண்காணிப்பு நிபுணர் உதவியோடு சிறுவனுக்கு உயர் செயல்திறனுள்ள அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே கோவில் திருவிழாவையொட்டி 3 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. பாடுபனேந்தல் கிராமத்தில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் நடுமாடு, சின்னமாடு மற்றும் தேன்சிட்டு மாடு என 3 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 39 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட எல்லை நோக்கி ஓடின. இதில் 3 இடங்களை பிடித்த மாடுகளுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்கள் கண்டரசித்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கொல்லிமலையில் கடந்த 1 வாரமாக பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது. தினமும் காலை 11 மணி வரையும் பனிமூட்டம் காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் சாலைகளில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். இந்த கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலையோர கடைகளிலும் வர்த்தக நிறுவனங்களிலும் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது.